ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாப விமோச்சனம் அடைவதற்கான எளிய வழிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் இப்போ கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். முன் யுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவங்க பண்ண புண்ணிய காரியங்களுக்கான பலன்களை முதல்ல அனுபவிச்சுட்டு வாழ்நாளில் பிற்காலத்தில் மட்டும்தான் அவங்க பண்ண பாபங்களுக்கான பலனை அனுபவிப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் மனிதர்கள் அவங்க பண்ண பாப காரியங்களுக்கான பலனை அனுபவித்து அது தீர்ந்தால் மட்டுமே அவங்க பண்ண புண்ணியங்களுக்கான பலன் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதமான குறைகளோடையோ வேதனைகளோடு தான் வாழ வேண்டியிருக்கு. நம்ம தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறோம், ஜோசியம் பார்க்குறோம், பயிற்சி பார்க்குறோம், ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்காமே பரிபூர்ணமான பலன் கிடைக்கிறதில்ல. நம்ம பூஜை பண்ணோமே, இதுக்கான பலன் கிடைக்கலையே, இதெல்லாம் செஞ்சோம், நமக்கு பலன் கிடைக்கல, அந்த அஸ்ட்ராலஜர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், உங்களுக்கு நல்லா இருக்கு நேரம்னு சொன்னார், ஆனால் எனக்கு நற்பலன் வந்து முழுமையாக கிடைக்கலையேன்னு நம்ம வருத்தப்படுவோம். அது வந்து தெய்வத்தை குறை சொல்லியோ இல்லை ஜோசியர்களை குறை சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. தெய்வங்கள் நிச்சயமாக நம்மளோட ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. எனி சர்வீஸ் ரெண்டர் டு காட் இஸ் நெவர் லாஸ்ட். தெய்வங்கள் நிச்சயமாக நம்ம பண்ண ஒன்று ஒன்றுத்துக்காகவும் பலன் கொடுக்க வருவாங்க. ஆனால் பரிபூர்ணமாக நமக்கு பலன் கிடைக்காத காரணம், நம்ம பண்ண பாப வினைகள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமோ, நம்ம முன் ஜென்மத்து பாவமோ நம்மளோட இருக்கும்போது அது தடையாக நிற்கும். நமக்கு நற்பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு தடையாக நிற்கும். அப்போ நம்ம பண்ண பாபங்களை வந்து நம்ம தீர்க்க ஆரம்பிக்கணும். அதற்கு நம்ம மற்ற உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது மூலியமாக நம்ம எளிமையாக நம்மளோட பாபங்களை விமோசனம் அடைய முடியும். சிவபுராணத்தில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கு. சிவனடியார்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய பாபங்களை தான் வாங்கிட்டு அவங்களுக்கு புண்ணிய பலனை கிடைக்கிறதுக்காக அவர் ஒரு யாசகர் ஸ்வரூபத்தில், பிச்சைக்காரர் ஸ்வரூபத்தில் வருவாராம். அதனால் நம்ம வீட்டை தேடி வந்தாலும் சரி, இல்லை நம்ம வெளியில் போயிருக்கும் போது யாராவது ஒரு யாசகரோ பிச்சைக்காரரோ நம்ம முன்னாடி வந்து நின்னாங்கன்னா நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணணும். இல்லையா இன்னொரு நாள் வாங்க, அப்புறம் வாங்கன்ற மாதிரி அவங்க மனசு கோணாத மாதிரி பதில் அளிக்கணும். நிறைய பேர் வந்து பதில் கூட கொடுக்காமல் கண்டுக்காமல் இருப்பாங்க. அது தவறு, அதை நம்ம செய்யக்கூடாது. அவங்க பிச்சைக்காரர்கள் உண்மையோ பொய்யோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம தரப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க மனசு கோணாத மாதிரி நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணுவோம், இல்லைன்னா இன்னொரு நாள் வாங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடணும். அடுத்தது பசுக்களுக்கு வந்து அகத்திக்கீரை நம்ம வந்து உணவளிக்க. பசுக்களுக்கு நிறைய உணவுகள் பிடித்தமானதாக இருந்தாலும் அகத்திக்கீரையை குறிப்பிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம், பசுக்களுடைய சாப விமோச்சனம் கிடைக்கணும்னா, பசுக்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம மூலியமாக அவங்களுக்கு அகத்திக்கீரை கிடைக்கணும். அகத்திக்கீரை பசுக்களுக்கு கொடுக்கறது மூலியமா அதற்கான சாப விமோச்சனமும் கிடைக்குது, நமக்கான பாப விமோச்சனமும் கிடைக்குது. அடுத்தது அமாவாசை கிருத்திகன்ற நாட்களில் மட்டுமல்லாமல் தினம் தினம் நம்ம காக்கைகளுக்கு உணவளிக்கலாம். நிறைய பேர் காக்கைக்கு உணவு வந்து கரண்டி மூலியமாக கொடுப்பாங்க, அது பண்ணக்கூடாது. நம்ம கைப்பட்டு கொடுக்குற உணவு தான் காக்கைக்கு அதற்கான சாப விமோச்சனம் கிடைக்கும். அமாவாசை நாட்களில் மீன்களுக்கு கோதுமையால் ஆன உணவளிக்கலாம், புறாக்களுக்கு உணவளிக்கலாம், நாய்களுக்கு உணவளிக்கலாம். நாய்களுக்கு நிறைய புது உணவு தான் கொடுக்கணும்னு இல்லை, நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட்ட மீதி எச்சில் உணவை கூட கொடுப்பாங்க, அது தவறு கிடையாது. ஏன்னா நாய்களுக்கு சாப்ப விமோச்சனம் கிடைக்கிறத பகவான் அப்படி தான் வச்சுருக்கார். மனிதர்களுடைய எச்சில் உணவை சாப்பிட்றது மூலியமாக தான் அதற்கான பிறப்பு ஜென்மாவோட பாப விமோச்சனம் கிடைக்கிது. இந்த மாதிரி மற்ற உயிரினங்களுக்கு நம்மளால் ஆன தர்மங்களையும் உணவளிக்கிறது மூலியமாக நம்மளுடைய பாபம் தித்துப்படியாகும், கர்ம வினைகள் தீரும். இது நம்ம செய்ய செய்ய நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும், வேதனைகள் குறையும், நம்மளால் அதை நல்லா உணர முடியும். இது நம்ம வந்து இந்த கலியுகத்தில் எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு எளிமையான வழி தான் இந்த நான் மேற்கூறிய வழிகள். இதில் நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். தர்மம் செய்யும்போது மனம் மகிழ்ந்து பண்ணாலே நம்மளோட ஆத்மா புனிதமாகிவிடும் அந்த நேரத்தில். நன்றி. சிவாய நமன்.